ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வெள்ளிக்கிழமை காலை 10:24 பின்தான் ஏகாதசி திதி வருது. இன்று சிராத்த திதி ஏகாதசி, நாளை ஏகாதசி விரதம். இந்த விசேஷமான ஏகாதசி கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் மகாவிஷ்ணு மற்றும் அன்னை லக்ஷ்மியின் அருளை பெற்றுத்தரும் ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரம் இந்த ஏகாதசி புராண கதையும் தெரிந்து கொள்ளலாம். இது அதிக மாசம், அல மாசம், புருஷோத்தம மாசம்னு முன்பதிவுல பார்த்தோம். இந்த அதிக மாசத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி, பத்மினி ஏகாதசின்னும் சுக்ல கமலா ஏகாதசின்னும் அழைக்கப்படுறது. இந்த ஏகாதசி விரதம் இந்த அதிக மாசம் இணைந்த வருடத்தில் மட்டுமே அனுசரிக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஏகாதசி. இந்த ஏகாதசி தொடர்புடைய புராண கதையை பார்க்கலாம். ஒருமுறை பாண்டவ மன்னன் யுதிஷ்டர் இந்த புருஷோத்தம மாதத்தின் ஏகாதசி விரதம் பற்றி பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார். புராணத்தின்படி திரேதா யுகத்துல மகிஷ்மதியில கிருத்தவீரி என்ற அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல விதமா ராஜ பரிபாலனம் பண்ணின்னு வந்தான். மக்கள் மனதிலையும் இடம் பிடித்திருந்தான். சந்தோஷமான இவரது வாழ்க்கையில சந்ததி இல்லாத குறை ஒன்று இருந்தது. குழந்தை இல்லாததுனால மன வேதனையினால மன்னன் தன்னுடைய மனைவி பத்மினியோட தவம் செய்யறதுக்கா காட்டுக்கு போறான். அங்கு பல ஆண்டுகளாக கடுமையான தவம் செய்த போது ஒரு நாள் ராணி பத்மினி தேவி அனுசூயாவை சந்திக்கிறா. அனுசூயாவும் இந்த அதிக மாசத்துல வரக்கூடிய சுக்ல பக்ஷ ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க சொல்லி அதனுடைய மகிமையும் சொல்றா. அதன் பலனா அரசனுக்கும் ராணிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சது. அந்த இளவரசனுக்கு கார்த்தவீரியார்ஜுனன் என்று பெயரிட்டார்கள். அவரும் தன்னுடைய பரம்பரைக்கு பெயரும் புகழும் சேர்த்து நாளடைவில் ராவணனையும் கைதியாக ஆக்கிய வலிமை மிக்க அரசனாக மாறினான். இந்த பத்மினி ஏகாதசி என்று மாலை துளசிக்கு முன் நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து துளசியை 11 முறை வலம் வர மகாவிஷ்ணு மற்றும் அன்னை லக்ஷ்மியின் அருளை பரிபூரணமாக பெறலாம். இந்த விசேஷமான ஏகாதசி கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை தினத்துல ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் திருமகளின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரம். ஜகத்தாத்ரி நமஸ்துப்யம் விஷ்ணோஷ்ச பிரியவல்லபே யதோ பிரம்மாதயோ தேவா சிருஷ்டி ஸ்தித்யந்தகாரிணக நமஸ்துளசி கல்யாணி நமோ விஷ்ணு பிரியேஷுபே நமோ மோக்ஷப்ரதே தேவி நம சம்பத் பிரதாயிகே துளசி பாத்து மாம் நித்யம் சர்வா பத்யோபி சர்வதா கீர்த்திதா வாபி ஸ்மிருதா வாபி பவித்ரயதி மாணவம் நமாமி சிரசா தேவீம் துளசிம் விலசத்தனும் யாம் திருஷ்ட்வா பாபினோ மர்த்யா முச்யந்தே சர்வ கில்பிஷாத் துளஸ்யாரக்ஷிதம் சர்வம் ஜகதேதச்சராச்சரம் யா வினர்ஹந்தி பாபாணி திருஷ்ட்வா வா பாபி பிர்நரைஹி நமஸ்துளஸ்யதி தராம் யஸ்யை பத்தாஞ்சலிம் கலௌ கலயந்தி சுகம் சர்வம் ஸ்திரியோ வைஷ்யாஸ்ததாபரே துளஸ்யானா பரம் கிஞ்சித் தெய்வதம் ஜகதீதலே யதா பவித்ரிதோ லோகோ விஷ்ணு சங்கேன வைஷ்ணவஹ துளஸ்யா பல்லவம் விஷ்ணோ சிரஸ்யாரோபிதம் கலௌ ஆரோபயதி சர்வாணி ஸ்ரேயாம் சிவரமஸ்தகே துளஸ்யாம் சகலா தேவா வசந்தி சததம் யதஹ அதஸ்தாமர்ச்சயே லோகே சர்வான் தேவான் சமர்ச்சயன் நமஸ்துளசி சர்வஜ்ஞே புருஷோத்தம வல்லபே பாஹி மாம் சர்வ பாபேப்யக சர்வ சம்பத் பிரதாயிகே இதி ஸ்தோத்ரம் புரா கீதம் புண்டரீகேன தீமதா விஷ்ணு மர்ச்சயதா நித்யம் சோபனைஸ்துளசீதலைஹி துளசி ஸ்ரீர் மகாலக்ஷ்மீர் வித்யா வித்யா யசஸ்வினி தர்மியா தர்மானனா தேவி தேவதேவ மனப்பிரியா லக்ஷ்மி பிரியசகி தேவி த்யௌர்பூமி ரச்சலாச்சலா ஷோடசைதானி நாமானி துளஸ்யா கீர்த்தயன்னரஹ லபதே சுதராம் பக்திம் அந்தே விஷ்ணுபதம் லபேத்
துளசீ பூர்மஹாலக்ஷ்மி பத்மினி ஸ்ரீஹரிப்ரியா துளசி ஸ்ரீ சகீ சுபே பாபஹாரிணி புண்ணியதே நமஸ்தே நாரதனுதே நாராயண மணப்ரியே இதே ஸ்ரீ புண்டரீககிருதம் ஸ்ரீ துளசி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். இந்த ஏகாதசி கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை நிறைந்த இந்த நாளில் அனைவரும் தவறாமல் இந்த துளசி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து சர்வ மங்களங்களையும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.